அண்மை செய்தி, எம்பி பதவியில் இருந்து தகுதி இழப்பு செய்யப்பட்ட பிறகு முதல் முறையாக ராகுல் காந்தி நாளை வயநாடு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இது பற்றிய அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். பொதுக்கூட்டம் மற்றும் வாகன பேரணியில் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதிக்கு நாளை செல்ல இருக்கிறார் ராகுல் காந்தி. எம்பி பதவியில் இருந்து தகுதி இழப்பு செய்யப்பட்ட பிறகு முதல் முறையாக ராகுல் காந்தி நாளை வயநாடு செல்ல இருக்கிறார். இது பற்றிய அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். பொதுக்கூட்டம் வாகன பேரணியில் பங்கேற்க உள்ளார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். அவரிடம் தகவல்களை கேட்டு வரலாம். யோகேஸ்வரன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. 2019 மக்களவை தேர்தலின் போது கர்நாடக மாநிலம் கோலாரில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி மோடி என்ற ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேசியதாக ராகுல் காந்தி மீது தொடரப்பட்ட அவதூறு வழக்குல கடந்த மார்ச் 23 ராகுல் காந்தி குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு 2 சிறை தண்டனை என்பது விதிக்கப்பட்டது. 2 சிறை தண்டனை விதிக்கப்பட்டதன் காரணமாக ராகுல் காந்தி கேரள மாநிலம் வயநாடு மக்களவை உறுப்பினர் பதவியிலிருந்து சபாநாயகரால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு ராகுல் காந்தி குஜராத் மாநிலம் சூரத் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருக்கிறார். இந்த நிலையில் ராகுல் காந்தி வயநாடு மக்களவை உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு முதல் முறையாக நாளைய தினம் ராகுல் காந்தி வயநாடு செல்கிறார் என்பதை காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராகுல் காந்தி நாளைய தினம் வயநாடு செல்லும் போது அங்கு 2 விஷயங்களுக்கு ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்றை பொறுத்த மட்டுமே வயநாடுல இருக்கக்கூடிய முக்கிய பகுதிகளில் ராகுல் காந்தி கட்சி தொண்டர்களுடன் பேரணியாக செல்வார் என்றும், பேரணியுடைய முடிவில் ராகுல் காந்தி ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் மக்களிடம் உரையாற்ற இருக்கிறார் என்றும் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர்கள் தரப்பு தகவல்கள் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ராகுல் காந்தி வயநாடு மக்களவை உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு முதல் முறையாக செல்லக்கூடிய இந்த பயணம் என்ற ஒரு காரணத்தால் தகுதி நீக்கம் குறித்தும் குஜராத்துடைய தீர்ப்பு குறித்தும் ராகுல் காந்தி அந்த பொதுக்கூட்டத்தின் போது மக்களிடம் எடுத்துரைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை ஏற்கனவே ராகுல் காந்தி வழக்கை எதிர்த்து செஷன்ஸ் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கக்கூடிய பட்சத்தில் செஷன்ஸ் நீதிமன்றத்திலும் ராகுல் காந்தியுடைய தீர்ப்பு உறுதி செய்யப்படக்கூடிய பட்சத்தில் அடுத்த கட்ட நகர்வாகவே ராகுல் காந்தி இரு வயநாடு மக்களவை உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டாலும் தொடர்ந்து வயநாடு மக்களவை உறுப்பினர் பதவி வகிக்கக்கூடிய வகையில்தான் ராகுல் காந்தியுடைய பயண திட்டம் இருக்கிறது என்பதையும் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் தரப்பிலிருந்து தகவல்களாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உமா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.